வெல்கம் டு சாரா சடுப்பாங்கரை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாம்பழ கேசரி. இந்த கேசரி மாம்பழ சுவையோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி, நெய் சோறு அந்த மாதிரி சமயத்தில் இது செஞ்சு சாப்பிடலாம். கல்யாண வீடுகளில் அடிக்கடி செஞ்சு வைப்பாங்க. இந்த கேசரி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அது காஞ்சதுக்கப்புறமா அதில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் ரெண்டையுமே நம்ம பொன்னிறமாக வதக்க போகிறோம். பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறமா அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அதே நெய்யில் நம்ம 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா வறுத்துக்கணும். கிஸ்மிஸ் நல்லா பந்து மாதிரி வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. அடுத்ததாக நான் எடுத்து வச்சுருந்தேன் 1 கப் ரவையை நான் போட்டிருக்கேன், அதை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம், அந்த ரவையை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறமா அதே பேனில் நம்ம 2 கப் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் நெய் எண்ணெய் ரெண்டையுமே சேர்த்து கொதிக்க வைக்கணும். இப்போ ரவையை நல்லா வறுத்தாச்சு. அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு, அதில் நெய் ஊற்றிக்குவோம். அதோட இந்த கேசரிக்கு தேவையான ஏலக்காயை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நான் முழுசாக போட்டிருக்கேன், பொடிச்சும் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ கிளறி விட்டுக்கணும். மறுபடி கொஞ்சம் ரிஃபைண்ட் ஆயிலை ஊற்றிக்கிறேன், அது ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம 1.5 கப் சர்க்கரை வச்சுருக்கேன், அதை எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா கிளறி விட்டுக்கணும். சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாம்பழத்தை நல்லா கூழாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மாம்பழ கூழை அதை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, நல்ல மாம்பழ கலரில் அந்த கேசரி ரொம்ப அழகாக இருக்குது. 1/4 வாசி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். கேசரி அந்த பேனில் அடி பிடிக்காத அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். நெய் நல்லா விட்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும். பேனில் அடி பிடிச்சிருக்கு, அடி பிடிக்கவே இல்லை பாருங்கள். அவ்வளோதாங்க, மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மாம்பழ சுவையோட டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.